சந்திரமான வரச்ச அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. பைத்தியம், குழந்தையில இருந்து எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க, நீ மட்டும் தூங்கிட்டு இருக்க. எந்திரி, யார கேட்டு இவ்ளோ வெள்ளன்னு எந்திரிச்சாங்க? போய் குளிப்போ, தயவு செஞ்சு. நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், தயவு செஞ்சு போய் குளிப்போ. ஐயோ, எங்க போறோன்னு சொன்ன? ஏய் மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்ரி, ஷூட் பைத்தியம். ஒரு இம்யூனிட்டி பவர் வாங்குனதுனால நீ எல்லாத்தையுமே மறந்துகிட்டு இருப்பியா? எஸ் காலங்கத்தால நீங்க எல்லாருமே மூஞ்சில முடிச்சிருக்கீங்க, நான் எல்லாருமே உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மைனா விங் சார்பாக எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் இம்யூனிட்டி பவர் வந்து மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்துல வந்து வின் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு ஆப்வியஸ்லி ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்கு, எலிமினேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சும்மாவே உட்காந்துருக்க போறோமே, ரொம்ப போர் அடிக்குமே அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து எப்பவுமே இந்த இம்யூனிட்டி பவர்ஸ் இருக்கிறவங்க தவிர்த்து மத்த எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஷனாவே சுத்திட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருக்க போறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பிகைண்ட் எப்படி சொல்றது, நம்ம ஷூட் போறதுக்கு முன்னாடி எவ்வளவு டென்ஷன்ல இருக்காங்க, எவ்வளவு ஜாலியா இருக்காங்க, நம்ம போய் என்னெல்லாம் வந்து வெறுப்பேற்ற போறோம், இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற வீடியோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை வ்ளாக் பார்ட் 2. ஸோ வந்து ஷூட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வரை இம்யூனிட்டி பவர்ல இருந்து இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நிறைய ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுன்ற ஒரு ஐடியா இருக்கு. பட் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டிங், கேர்லிங், அதுக்கப்புறம் இந்த பெர்மிங், இதெல்லாம் ஹேர் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஹேருக்கு வந்து பேசிக்காவே வந்து என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் ஷாம்பு. ஸோ இன்னைக்கு ஒரு ரெண்டு விஷயத்த வந்து உங்ககிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அதுதான் வந்து நான் எப்பவுமே யூஸ் பண்றது, எப்பவுமே ஷூட்டிங்லாம் போறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் நல்லா ஊற வச்சு குளிச்சுட்டு போவேன். ஒன்று வந்து அராட்டா ஹாம்பர்கேட் ஆயில், இன்னொன்று அராட்டா சூப்பர் ஷாம்பு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரட்டாவோட ஹாம்பர்கேட் ஆயில். சோ இந்த ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் வீகன் ரெசிபிஸ் தான் வந்து இருக்கு. அட் சேம் டைம் நம்மளுடைய ஸ்கால்ப ரொம்ப ஹைட்ரேட்டா வச்சிருக்கும். இந்த ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெம்ப் சீட் ஆயில் வந்து இருக்கு. இந்த ஹெம்ப் சீட் ஆயில்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபேட்டி ஆசிட், இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அரட்டாவுடைய சூப்பர் ஷாம்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் ஆயில், ஆரகன் ஆயில், அதுக்கப்புறமா ஆப்பிள் சைடர் வினிகர். ஸோ இந்த மூணுமே இருக்கு. இந்த மூணுமே இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலையில வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணும் போது ரொம்ப ஸ்மூத்னிங்கா நம்ம ஹேரை வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஷாம்புல இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு தெரப்பிக்கு வந்து நம்ம ஹேர் எடுத்து என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அந்த பெனிஃபிட்ஸ் இந்த ஒரே ஷாம்பே கொடுத்துருது. அட் சேம் டைம் நம்ம ஹேர் ஃபால்ல இருந்து இது காப்பாத்துது. இந்த ஷாம்பு யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கால்ப ட்ரை ஆக்காம மாய்ஸ்சரைசர் ஆகும். அட் சேம் டைம் நம்மளுடைய ஸ்கால்ப் வந்து ரொம்ப பூஸ்ட் அப் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹேர் ஃபால் எல்லாம் ஆகாம பாத்துக்குது. அப்பாடா, ஒரு வெளியே குளிச்சு செம்ம ஃப்ரெஷ் ஆயாச்சு. ஸோ பயங்கரமா இருக்கு, உண்மையில சூப்பரா இருக்கு ஷாம்பு. அண்ட் உங்களுக்கும் வந்துட்டு இந்த ஷாம்பும் அட் சேம் டைம் இந்த ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு நம்மளுடைய மைனா விங்ஸ் 30 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 30% ஆஃபர் இருக்கு. இதோடைய லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க எல்லாருமே நினைக்கலாம் என்னடா குளிச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்ட்டு. ஒண்ணுமே கிடையாது, போக போறேன், மாற போறேன், நம்ம ஷூட்டிங் வந்து ரெடியா போறேன். நீங்க ரெடி தானே யோகி? என்ன குளிக்கவே இல்லல, செருப்பு குளிக்கல, சத்தியமா குளிக்கல, போய் குளிச்சு வாங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். பாய். ஹாய் மை செல்லக்குட்டிஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் மைனா பேசுறேன். என்னடா இப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன், இந்த எஃப்எம்ல பேசுவாங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆக்சுவலா வந்து மிஸ்டர் மிஸ்ஸஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இம்யூனிட்டி டாஸ்க் வந்து வின் பண்ணோம். அது ஜெனரல் நாலேஜ் குஸ்டிங். ஆக்சுவலி நிறைய பேர் ஜெனரல் நாலேஜ் நினைச்சிட்டீங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது
இன்னைக்கு ரவுண்ட் வந்து நாங்க சும்மா இருந்தாலும் பட் ரொம்ப சீரியஸா தான் இருக்கலாம் ஜாலியா பட் மத்தவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும்ல எல்லாரையும் அவங்க எல்லாரையும் ஓட்ட போறோம் அவங்க எல்லாருமே இல்ல இன்னைக்கு ஒண்ணுன்னா சொல்லி ஏதாவது ஒரு ஜோக் சொல்ல சொல்லி இந்த மாதிரி ஃபன் பண்ண ஜாலியா இருப்போம் 5 minutes later பயங்கரமான வரச்ச அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா வரும்போது கேமரா வச்சிருக்கேன் ஓகே எலிமினேஷன் ரவுண்ட் ரெடி ஆயிட்டீங்களா ஏண்டா ஏண்டா அப்படி சாவடிக்கிறீங்க ஏன் இது நாளைக்கு சொன்னா என்ன இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா ஒண்ணு ஏவா நிஷோ நிஷோங்களமா என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் அங்க ஆ கட்டுறீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளிய மாலையில சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கல நீ ஏன் இப்படி சாப்பிடறதுக்கே இருக்க ஏன்டி இப்படி அலையற எப்படி கொண்டாடி அடி நீ நீங்க பார்த்தாலும் பாக்காட்டி நான் தான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன் சாப்பிடுறதா இல்ல பாத்தீங்களா குழந்தை சாப்பிடுது பாருங்க இவனை கொன்னிடலாமா என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி அடைக்கி போய் வெளியில தும்பானோட பெட்டு சாப்பிட்டு இதுல படுத்துங்க சரியா மூணு மணி நேரம் செஞ்சிருந்தேன் எதுக்கு இந்த மாதிரி காமெடி சாவறாங்க நண்ப எனக்கு ரொம்ப குமரலா இருக்கு நீங்க தம்பி எலிமினேஷன் ரவுண்டுக்கு ரெடி ஆயிட்டீங்களா வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாய கும்பிடுடா எலிமினேஷன் ரவுண்டுக்கு ரெடி ஆயிட்டமா நீ ஒரே வாரத்துல வந்து சாப்பிடும் போது பார்ப்பதற்கு சோஃபி புருஷன் போல் இருக்கும் இவர்தான் சோஃபி புருஷன்
என்ன ஜாம் ஆகுது எங்க சோப்பி எங்க வந்து அந்த வாய்ஸ கேக்கும் போது எனக்கு தெரிஞ்சது ஒன் குரோரா நீங்க ரெடியா போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க என்ன உங்க லிப்ஸ்டிக் கலர்ல மாமா டிரஸ் போட்டிருக்காரு எதிர்கொள்ள போறீங்க ரகசியம் என்ன சோப்பு நீங்க இந்த ரவுண்ட் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? நான் வந்து எதிர்கொள்றது இந்த எதிர்கொள்ளாம கிடையாது, யாராவது என்ன சொல்றாங்களோ அதை போய் நான் செய்வேன். இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா ஜாலி தான். இது வந்து ஒரு அத்தை வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு போற மாதிரி, தம்பி கூட விளையாடுறது சண்டை போடுறது அப்படி வர்றதா, இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமா நான் கன்சிடர் பண்றதே இல்ல. ஏன்னா வந்தா நல்லா ஒரு மூணு வரை நல்லா சோறு போடுறாங்க, நல்ல ஒரு ஏசி ரூம், ட்ரெஸ் குடுக்குறாங்க. சோ அதனால இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் மூணு வேலை சோறு ட்ரெஸ் ஏசி இது, அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி அக்கா மாமா இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கன்றாங்க. அப்புறம் பேமெண்ட் வேற தராங்க, அப்புறம் என்ன ஜாலியா வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி என்ஜாய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதா. அதுக்கப்புறம் எப்படி ரெடியா வரீங்க அப்படி? கோபிநாத்
எதிர்கொள்ள போறீங்க இந்த ரவுண்ட் வந்து இந்த ரவுண்டுக்கு முன்னாடி அண்ணனுக்கு ஒரு மூணு ரவுண்ட் பாத்தீங்கன்னா யோகிக்கும் மைனாக்கு வந்து பிரச்சனை இல்ல நிம்மதி தெரியுது அதனால அதே போல இம்யூனிட்டி ஜெயிப்பதற்காக நானும் தம்பியும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி சரி அக்கா எங்க அக்கா வந்து வாங்க அப்படி உன்னாலதாமா லேட் ஏமா இப்படி பண்ற எப்பவுமே நீ லேட் மாத்தி நான் போட வேண்டிய என் மேக்கப்பே சேர்த்து ஒரு ஆள் போடுறேன் மறுபடியும் நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க எந்த ரவுண்ட் தான் எதிர்கொள்ள இருக்கும் இது வரைக்கும் ஒரே ரவுண்ட் தான் நமக்கு என்ன ஆல் பிளம்பிங் வர்க் இவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் பைப் பைப்ல பைப்பை எப்படி சுருங்கிறது அங்க இருந்து எப்படி வந்து எடுக்க வரவழைக்கிறது தண்ணி வரவழைக்கிறது சோ இது எல்லாமே செஞ்சுக்கலாம் அப்ரோச் கான்டாக்ட் நம்பர் கியூன் பிலோ என்னது கான்டாக்ட் நம்பரா என்னனே 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 அண்ணா அது ஒரு தொழிலாவே பண்றாங்க வேற மாதிரி வேற மாதிரி இன்னைக்கு இந்த காஸ்டியூம் தான் நல்லா இருக்குல்ல தெரியும் நல்லா இருக்கு வாங்க மத்தவங்க போய் பார்ப்போம் பார்ப்பதற்கே பைத்தியக்காரன் போல தெரியும் இவன் தான் ஃப்ரீ ஃபயர் பிச்சாண்டி பண்ற சொல்லுங்க கண்டுபிடிங்க பாப்பா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க ஏய் என் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க இருக்காங்க நான் மெசேஜ் அனுப்பிறேன் ஒரு நிமிஷம் அப்ப மொபைல் காட்டுங்க என் வைஃபோட போட்டோ வச்சு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் அழகா பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன் எவ்வளவு பெரிய பொய் அப்படி சொல்லி அவளை ஏமாத்திட்டு இருக்காங்க நீ அவங்க நான் போய் சொல்லி போட்டு இருக்காங்க ரொம்ப வந்துரு உங்க பொண்ணுங்க சேர்ந்தா என்ன பண்ணுவாங்கன்றது என்ன நடக்க போகுதுன்னு இந்த ரவுண்ட் வந்து என்ன நடக்க போகுதுன்னு எதுவுமே தெரியல அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த மாதிரியே எல்லா ரவுண்டும் சர்ப்ரைஸா வச்சுட்டாங்கன்னா நிம்மதியா இருக்கும் சார் சார் என்ன சார் பண்றீங்க போட்டு நவரு சார் மிச்சினே இருக்காதீங்க சார் சார் நீங்க கண்டெஸ்டன்ட் இல்லையா சார்
இல்ல சார். யா சார். அப்படியே இதுக்கு காசு தரணும். பேமெண்ட் எங்க வந்தாலும் போயிரவே சார். நம்ம எதுக்கு பூச்ச பறதே கிடையாது. டேய் தம்பி, மாப்போட சொன்னா நீ அங்க பேசிட்டு இருக்க. அதான் சொன்னா இந்த மாதிரி கிட்ட பாக்கறா. பாப்பறா. இப்பதான் சொன்னா. டேய், அவர் யார் தெரியல? நான் சொன்னே சார். 10 கோடியில பிசினஸ் பண்றவர். சார், கண்டமா கேளுங்க. கேளுங்க, உங்க எல்லாம் வந்து வீடியோ எடுத்து. என் ஃபைல் நீ சேரப்பா. பாப்பா. உனக்கு இதுலயும் காம்படிஷன் இருக்கா? ஒரு மனுஷன் மாப்பிளோட உனக்கு வினத்து வினத்து வினத்தே உனக்கு இதுலயும் காம்படிஷன் வினத்து காமெடி பண்றதுக்கு தான் காம்படிஷன் மாப்பிடுறதப்பா என்னமா வரும்போது நல்லா இருந்தா போக போக ரொம்ப இன்னும் மோசமாயிட்டே போ. ஓகே, இந்த ரவுண்டை எப்படி எதிர்கொள்ள போறீங்க ஜாக்? இந்த ரவுண்டை எப்படி எதிர்கொள்ள போறோம்னா எங்களுக்கே தெரியல. பறக்க விட போறாங்களா, மிதக்க விட போறாங்களா, இல்ல அபிஷேகம் பண்ண போறாங்களா? அபிஷேகம் பண்ண போறாங்களா? ஆனா எது பண்ணாலும் மச்சா உன்னை கூட்டி போலாம்னு இருக்கேன். ஏய் ஏய், என்னலாம் நீ டச்சே பண்ண முடியாதுடா. நல்லா பண்ணிருந்தா வேற முன்னாடி அரட்டா ஷாம்பு அண்ட் ஹேப்பிகோட அரட்டாவோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்ல தட்டிட்டு போங்க. தேங்க்யூ.